Hi guys, welcome to my channel. இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் ஆர்கனைஸ் தான். நான் வந்து இது மீஷோவில் வந்து வாங்கினேன். மீஷோவில் வந்து டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ராப்பராக சானிடைஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் வந்ததும் ஒரு 2 days வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூ ரேக் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 535 ரூபா தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஷூ மட்டும் இது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றது இல்லை. இது வந்து நம்ம டிஃப்ரெண்டாக கூட இன்னொரு மெத்தடில் வந்து இதை நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ ரெண்டல் ஹவுஸ்லலாம் வந்து அதிக அளவு வந்து ஷெல்ஃப்லாம் இருக்காது. ஸோ அது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இது மாதிரி இது வந்து கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இது மாதிரி இந்த ஷெல்ஃப் ரேக் வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளோட கிட்ஸோட ட்ரெஸ் இது மாதிரி நிறைய சின்ன சின்ன கிளாத்து டவல் இது மாதிரி நிறைய ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டெமோவில் நான் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த வெளியில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இன்னொரு பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நான் ரெண்டுமே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நிறைய ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இதுலேயே வந்து 4 layers இருக்குது, 5 layers வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து அவைலபிள் இருக்குது. இதை விட கொஞ்சம் பெரிய ஷெல்ஃப் கூட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 layers தான் நான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கிளாத் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு, இது வந்து சைடில் வந்து அந்த ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த மெட்டல் கம்பியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ மெட்டலுக்குனால நம்ம கொஞ்சம் லாங் லைஃப் வரும். ஸோ நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, குவாலிட்டியாக தான் இருக்குது. இது வந்து 3 different சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் கலர் பேக் இருக்குல்ல, இதில் வச்சு தான் வந்து இந்த ஹோல்டர் வச்சு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதை. அடுத்ததாக இது வந்து மேலே கவர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க கிளாத்து தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜிப்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஷெல்ஃப் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மேலே வந்து இந்த கவர் போடணும். ஸோ கவர் போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் வந்து ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம திங்ஸ்லாம் வந்து உள்ளே வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஜிப் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதிகமாக டஸ்ட்லாம் படாது. ஸோ ஃபுல்லாக வந்து கவர் ஆகிறதுனால நம்ம வைக்கிற கிளாத்லேருந்து எல்லாமே வந்து க்ளீனாகவே இருக்கும். இது வந்து நீங்கள் இப்போ ஷூஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும்னா நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஷூஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதுக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 4 layers வந்து 4 இந்த ஃபைபர் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாடல் வந்து இதிலே வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்துட்டு கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து அது மாதிரி என்ன ஷேப்பில் எத்தனை இந்த மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அளவு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க அளவெல்லாம் பார்த்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி ஈஸியாக வந்து இந்த பிக்சர் பார்த்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த 4 layers வந்து இந்த ஃபைபர் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்க அந்த கம்பியில் எடுத்து வந்து நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து 4 layers தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நீளமான அந்த கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த கம்பி வந்து அந்த 4 layers மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஃபஸ்ட்டு அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்னோட ஒன்று நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஒயிட் கலரில் பார்த்தாலும் ஒரு அடாப்டர் மாதிரி, அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஒவ்வொரு அடுக்குக்கு மேலேயும் வர மாதிரி நம்ம கம்பி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸும் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப சின்ன சைஸும் இருக்கும். ஸோ மீடியம் சைஸ் வந்து இந்த அகலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப குட்டி சைஸ் இருக்குல்ல, அது வந்து ஹைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் அந்த கம்பி இருக்குல்ல அது தான் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இது மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒன்று மேலே ஒன்றா நீங்கள் வந்து லேயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், ஃபஸ்ட் 1 layer முடித்தாச்சு. இதே மாதிரி இன்னும் இருக்க 3 layers வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ரொம்பவே ஈஸி தாங்க, ஜஸ்ட் ஒரு 10 minutes வந்து நம்ம அதை ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிடலாம். அந்த இருக்கிறதுலே கொஞ்சம் சின்ன சைஸ் பைப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஹைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த மெட்டல் பைப் எல்லாமே வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும், வளையலை கொஞ்சம் அந்த பக்கம் வந்து டேமேஜ்லாம் ஆகலை. ஸோ நல்லாவே வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவும் குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வந்து இந்த கிளாத்தில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நமக்கு நல்லாவே வெயிட் வந்து தாங்கும். அவ்வளோதான், ஃபஸ்ட் ஒரு லேயர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி கிடகடன்னு ஃபாஸ்ட்டாக இருக்க எல்லா லேயரையும் வந்து நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மூணு லேயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது, அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நாலு லேயருமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ அந்த கிளாத் கொடுத்துருந்தாங்கள ரெட் கலர் கிளாத், அதை வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். இந்த கிளாத் வச்சு கவர் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தாங்க. சடனாக வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம அந்த கிளாத்து வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ அந்த கவர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து முன்னாடி வந்து நமக்கு வேணும்னா வந்து நம்ம அந்த ஜிப்பு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே வைக்கிற பொருள் எல்லாமே வந்து நல்லாவே க்ளீனாக இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். நம்மளோட திங்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அந்த மேலே வந்து இதில் வந்து வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கல அந்த என்ட்ரன்ஸ் அந்த லேயரை வந்து நல்லா வந்து சுருட்டி வச்சுட்டு அந்த மேலே வந்து அந்த வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ அப்போ வந்து நார்மலாக இந்த ஷெல்ஃப் வந்து ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் பொருள்லாம் எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லை நார்மலாக எப்போதும் இது மாதிரி ஓப்பன்லேயே வச்சுக்கலாம் கூட அதே மாதிரி ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். ஸோ அந்த வெல்க்ரோ போட்டதுனால வந்து நல்லா ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம இந்த ஷெல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே நான் வந்து எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் இப்போ ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ என்னோடய டாட்டரோட ட்ரெஸ் எல்லாமே வைக்கிறது கொஞ்சம் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த லாஸ்ட் ஷெல்ஃபு கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷெல்ஃப் ஆர்கனைசர் வாங்கி நான் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ என் டாட்டரோட ட்ரெஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ச்சீஃப் ட்ரெஸ் இது எல்லாமே வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவளோட கேப்பு மப்ளர் இது எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ நீட்டாக தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருக்க முடியும். ஸோ நீட்டாக வந்து எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க முடியுது. ஸோ இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது கம்மியான ப்ரைஸில் நம்ம தாராளமாக வந்து இது மாதிரி வந்து நம்ம ஷெல்ஃப்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நிறைய ரெண்டட் ஹவுஸில் வந்து ஷெல்ஃபில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. ஸோ கண்டிப்பாக நம்ம இது மாதிரி வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். இதை வந்து ஷூ ரேக் மட்டுமே தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுலாம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா வந்து டவல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாக்ஸ் இருக்குது. அந்த சாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நானே வந்து டிஐஒயாக ஒரு கார்ட்போர்டில் வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ ரொம்ப நாளாக நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இந்த சாக்ஸுக்குன்னு வந்து நிறைய ஆர்கனைசர்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் அதை வாங்கினது வந்து டிஐஒயை நானே வந்து கார்ட்போர்டில் ரெடி பண்ணேன். ஸோ நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவல் அதுக்கப்புறமா இந்த சாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸும் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த மூணு லேயர்லையும் வந்து ட்ரெஸ் இது எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இந்த ரெண்டட் ஹவுஸ்லாம் வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியாது, அதுக்கான ஸ்பேஸும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வந்து இந்த கிளாத்லாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம உள்ளே வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து டஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்து வேணுங்கிறப்போ நம்ம எடுத்துக்கலாம். தேவையில்லாத நேரத்தில் வந்து நம்ம ஜிப் போட்டு நம்ம வந்து நம்ம அழகாக நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த டஸ்ட் எதுவுமே உள்ளே போகாது. ஸோ நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த கிளாத்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். இல்லை நமக்கு ஓப்பனில் தான் இருக்கணும் அப்படின்னா நல்லா வந்து இதை ரோல் பண்ணிவிட்டு அந்த வெல்க்ரோவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூனுடன் மீனாஸ் செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.